ஹாய் கைஸ், ஐபிஎல்லோட 15வது மேட்ச்சு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் 4 முறை ஆடிருக்காங்க. ஆர்சிபி 3 முறை வின் பண்ணியிருக்காங்க, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து 1 முறை வின் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுப்பேன். ஸோ இதுதான் சேனலுக்கான லிங்க்கு. இந்த லிங்க்கை நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன். பேட் பால் 11 ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்மால் லீக் நார்மலாக விளையாடக்கூடிய ஸ்மால் லீக் கான்டெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் அது விளையாடலாம். இல்லை அப்படின்னா அதில் ஒப்பீனியன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மேட்ச் ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க, எந்த டீம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க, பவர் பிளேயில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க, எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதன் மூலியமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து விளையாண்டு ஏர்ன் பண்ண முடியும். அண்டு ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுற கான்செப்டும் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடும் கொடுக்குறேன், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த மேட்ச்சு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சின்னசாமி கிரவுண்டு மாதிரி இல்லை இந்த கிரவுண்டு. முதல் 2 மேட்சஸில் வச்சு பார்க்கும் பொழுது ஏன்னா பால் வந்து பேட்டுக்கு வந்து வரல. ஸோ பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடினா ஒரு நல்ல ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஸ்லோவாக இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா டபிள்யூபிஎல் நிறைய மேட்ச் இங்கே நடத்துனாங்க. ரீசெண்டாக தான் முடிஞ்சு. அதில் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 10 மேட்ச் இங்கே தான் நடத்துனாங்க. ஸோ அதனால் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இல்லை. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த விக்கெட்டில். டீட்டெயில்டு பிச் ரிப்போர்ட்னு பார்க்கும் பொழுது ஓராளாக 88 மேட்சஸ் நடந்திருக்கு. 175 ஆவரேஜ் ஸ்கோர், அதோட அதிகமாக கூட வரலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் 263, லோவஸ்ட் ஸ்கோர் 148. கடைசியாக ஆடின மேட்சஸ் 3 மேட்சஸ்க்கான ரிசல்ட்டு இந்த 2 மேட்சும் இந்த சீசன் ஐபிஎல்ல நடந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்லே தெரியும் உங்களுக்கு, 200 ரன்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரே 186 தான் இருந்திருக்கு. ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கும் பொழுது ஃபாஃப் டு ப்ளஸி, அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கேமரூன் க்ரீனை வந்து கடந்த 2 மேட்சாக 1 டவுனில் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மேட்சும் அவர் 1 டவுனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் ரஜத் பட்டிதாராக கொஞ்சம் கீழே அனுப்புகிறாங்க, தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்காரு. ஸோ அவரோட இடத்துல ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். மைப்பா லோம்ரோ ஒரு மாதிரி பிளேயர் இருக்காங்க, இம்பேக்ட் சப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவரை ஸ்ட்ரைட் அவே பிளேயிங் லெவலில் கொண்டுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அனுஜ் ராவத் வந்து அந்த ஃபினிஷிங் ரோலில் வர்றாரு, தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் வந்து வைசாக் விஜயகுமார். ஸோ இவர் ஸ்டேட் அவே பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்சாரி ஜோசப்போட பிளேஸில் வேறு பவுலர் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. லாக்கி ஃபெர்குசன், ரீஸ்டோப்லி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. முகமது சிராஜ் ஸ்டேட்டாக இருப்பார். அண்டு மயங்க் டாகருக்கு பதிலாக இல்லை எஸ் தயாலுக்கு பதிலாக ஆகாஷ் தீப் உள்ள வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீக்கில் நம்ம கட்டாயம் எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வைசாக் விஜயகுமார் ஒரு கன்சிடரபிள் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ இவங்க 3 பேரையும் நீங்கள் ஸ்மால் லீக் டீமில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நிக்கலஸ் பூரான் தான் கேப்டன் பண்ணார். ஸோ குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் பண்ணார். கேஎல் ராகுல் வந்து இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து பேட்டிங் மட்டும் ஆடிட்டு போனார். ஸோ ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆடுவார், விக்கெட் கீப்பிங் அவர் தான் பண்ணுவார். இல்லைனா குயின்டன் டிகாக் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ அதே போல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது தீபக் கூடா உள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆயுஷ் பதோனி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்காரு. ஸோ தீபக் கூடா வந்து உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, அதனால் மாற்றம் எதுவும் பண்ண மாட்டாங்க. மோசின் கான் வந்து மேட்சோட எண்டில் ஒரு இன்ஜுரி இருந்தது. ஸோ அவர் ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. அவர் ஃபிட்டாக இருந்தார்னா ஆடுவார், இல்லைனா அவருடைய பிளேஸில் வந்து எஸ் தாக்கூர் இல்லை வந்து சிவம் மாவி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் லீக்கில் கட்டாயம் எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கேஎல் ராகுல் கட்டாயம் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க, நிக்கோலஸ் பூரான் கட்டாயம் எடுத்துக்கோங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்ணோய் ஒரு நல்ல பிக்கு, அவ்வளோதான். மற்றபடி மற்ற பிளேயர்ஸை நீங்கள் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் டிப்ஸ் அப்படின்னு பார்க்குறது, முதல்ல பிச் ரிப்போர்ட்டில் சொன்ன அந்த விஷயந்தான் ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டிப்ஸ். ஏன்னா வந்து பேட்டர்ஸ் யாருமே பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை, அது குறிப்பாக ஃபாரின் பேட்டர்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் நல்லா வந்து பேட்டுக்கு வரல, கொஞ்சம் நின்று வருது. ஸோ கட்டாயம் வந்து இந்த பிச்சில்
ஃபேஸ் வேரி பண்ணி போடக்கூடிய போலர்ஸ், நல்ல ஃபேஸில் 140-145 அந்த மாதிரி போடுற போலர்ஸை காட்டிலும் ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய போலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேஸை வேரி பண்ணக்கூடிய போடக்கூடிய போலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்சிபி சைட்லேருந்து பைசாக் விஜயகுமார் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு லக்னோ சைடு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மோசின் கான், நவீன் உலக் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஃபேஸை வேரி பண்ணி போடுவாங்க. ஒரு நல்ல பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 2 வந்து மார்க்கஸ் டோனிஸ் வந்து இது வரைக்கும் ஓவர் போடலை இந்த ஐபிஎல் சீசனில் இது வரைக்குமே. ஸோ அவர் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு தோணுது. ஓவர்ஸ் போட்டார் அப்படின்னா கட்டாயம் யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்காக இருப்பார். ஸோ ஒரு 10 டீம் போடுற இடத்துல அவரை வந்து ஒரு சில டீமில் கேப்டனாகவோ வைஸ் கேப்டனாக அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிப்ஸ் நம்பர் 2 அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இது. ஸோ இந்த மூவை நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு சில குவாலிட்டி பேட்டர், குறிப்பாக நம்ம ஆர்சிபியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஃபேப் டூ ப்ளெஸி, ஒரு கிளென் மேக்ஸல், ஒரு கேமரூன் க்ரீன், இவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய பிளேயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் ஃபயர் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி 2 மேட்ச் இந்த பிச்சில் ஆடிருக்காங்க, பால் கொஞ்சம் நின்று தான் வருது. ஸோ அதை ஒரு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ கட்டாயம் இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூணு பிளேயரை நீங்கள் மல்டிபிள் டீமில் கேப்டனாகவோ வைஸ் கேப்டனாகவோ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். மேட்சப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பிக்கு விராட் கோலி தான். ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லக்னோ பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, நவீன் உலகக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு, கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ரைக் கிரேட்டில் வந்து ஆடிருக்காரு 19 பாலுக்கு 18 ரன். ரவி பிஷ்ணோய்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் 100 ஸ்ட்ரைக் ரேட் தான், 41 பாலில் 36 ரன், ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. குருணால் பாண்டியாக அகேன்ஸ்டாக நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ரன் பால் ஆடிருக்காரு, ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஃபேப் டு ஃப்ளெஸி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபேப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபாஸ்ட் போலர், நல்ல பாலில் கொஞ்சம் நல்ல ஃபேஸ் இருந்தால் என்ஜாய் பண்ணுவார், நவீனுல கொஞ்சம் வந்து நிறுத்தி போடுவார். ஸோ அவர் வந்து ஓவரில் பார்த்தீங்கன்னா 29 பால் 38 ரன், 3 முறை வந்து அவுட் ஆகிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியா அகைன் அந்த லெஃப்டாம் ஆர்த்தோடெக்ஸ் ஸ்பின்னர், அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ஸோ எக்கச்சக்கமாக நிறைய பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸாக இருந்திருக்கு. ஸோ அதே தான் குருணால் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாகவும் இருந்திருக்கு. 88 பாலில் 114 ரன் அடித்து ஆடிருக்காரு, அட் த சேம் டைம் 5 முறை அவுட் ஆகிருக்காரு. மோசின் கானுக்கு அகேன்ஸ்டாக ஃபேப் டூ ப்ளஸி வந்து ஒரே ஒரு பால் தான் ஆடிருக்காரு, அந்த ஒரு பாலும் அவுட் ஆகிருக்காரு. கேஎல் ராகுல், ஸோ கேஎல் ராகுல் நம்ம கட்டாயம் வந்து கன்சிடர் பண்ணுவோம் கேப்டன் வைஸ் கேப்டனாக. ஸோ கேஎல் ராகுல் வந்து 93 பாலில் 88 ரன், 2 முறை அவுட் ஆகிருக்கார் மேக்ஸ்வெல்லுக்கு அகேன்ஸ்டாக. அல்சாரி ஜோசப்புக்கு அகேன்ஸ்டாகவும் 2 முறை அவுட் ஆகிருக்கார் கேஎல் ராகுல். குயின்டன் டீகாக், ஸோ இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஆப்வியஸாக இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கேஎல் ராகுல் போன மேட்ச் மாதிரி இம்பேக்ட் சப்பாக வந்தார் அப்படின்னா, குயின்டன் டீக்காக நிறைய பேர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கிளென் மேக்ஸ்வெல்லுக்கு அகேன்ஸ்டாகவும் சிராஜுக்கு அகேன்ஸ்டாகவும் மேட்சப் ரொம்ப புவராக இருக்குது. குறிப்பாக சிராஜுக்கு அகேன்ஸ்டாக அவர் நிறைய முறை இந்த பிளேடான் ஆகி நான் பார்த்துருக்கேன். சிராஜ் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போவார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ அந்த ஷாட் ஆடும்பொழுது ஒரு பவுண்ட்ரி அடிக்க போய் பிளேடான் ஆகி நிறைய முறை போல்ட் ஆகியிருக்காரு. ஸோ ஒரே சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிஸல் நடந்திருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளென் மேக்ஸ்வெல்லுக்கு அகேன்ஸ்டாகவும் மேட்சப்ஸ்க்கு வந்து புவராக இருந்திருக்கு. ஸோ தேர்டு பேட்டர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது நிக்கோலஸ் பூரானா தான் இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப்புக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் அவர் 2 முறை அவுட் ஆகிருக்காரு, சிராஜுக்கு அகேன்ஸ்டாகவும் 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி குட்டி கிரவுண்டில் நிக்கோலஸ் பூரானா முடிஞ்சளவு டீமில் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்வியஸாக விராட் கோலி தான். ஏன்னா கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டார், பால் கொஞ்சம் நின்று வருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை அடாப்ட் ஆகி பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து கட்டாயம் சேஃபர் பிக்கு அவர் தான். கேஎல் ராகுல் ஆர்சிபி அகேன்ஸ்டாக எப்பயுமே நல்லா ஸ்கோர் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹோம் கிரவுண்டு இது. கிளென் மேக்ஸ்வெல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் கொஞ்சம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க மூணு பேர் தான் இன்றைக்கி மேட்ச்க்கு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா கேமரூன் க்ரீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமரூன் க்ரீன் பேட்டிங்லேயே அவரால் சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேப் டு ஃப்ளெஸி கொஞ்சம் நின்று ஆடினார் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் சீக்கி ஷாட்ஸ் ஆடுவார், அது கொஞ்சம் பால் ஃபேஸ் இருந்தால் தான் அதை ஆட முடியும். ஸ்லோ ரன்லாம் போட்டால் ஆட முடியாது, பாலும் கொஞ்சம் நின்று வர்றதுனால அவர் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குயின் அண்ட் டிகாக் சேஃப் ஆப்ஷன்லேயே கொடுக்கலாம், பட் மேட்சப்ஸ் கொஞ்சம் புவராக இருக்கிறதுனால நான் அவரை கொடுக்கல. தீபக் கூட ரொம்ப ரிஸ்கியான பிக்கு, மார்க்கஸ் ஸ்டோனிஸும் ஓவர் போடுவாராங்கிறது உறுதியாக தெரியாதனால அவரும் கொஞ்சம் ரிஸ்கி பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஃபேஃப் டூ ப்ளிஸின் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் நீங்கள் நிக்கோலஸ் பூரான ஆடன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் டீமு, ஸோ இதில் வந்து நான் கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் கே எல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கேன். மேக்ஸில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க, பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்கலை, ஒரு மாதிரி சேஃபர் பிக்கு தான். வைசாக் விஜயகுமார், மார்க்கஸ் ஸ்டோனிஸாக நிறைய பேர் எடுத்திருக்காங்க, இல்லை சிராஜ் எடுத்திருக்காங்க அந்த பிளேஸில், அது மட்டும்தான் ஒரு ரிஸ்க்கு, மற்றபடி வந்து ஒரு மாதிரி சேஃபர் டீம் தான், எல்லாமே சேஃபான பிக்காக தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நவீன் உள்ளுக்கு மோசின் கானெல்லாம் கூட கட்டாயம் உங்கள் டீமில் நிறைய ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த டீமில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அண்ட் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்துச்சு, இல்லை இந்த பிளேயர் வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம், அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். நன்றி.